மாஸ்க் போட்டுட்டு இருக்கோம். சரி ஓகே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் ப்ரீத்தி வெங்கட். இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம் அப்படின்னா, இங்கே வந்து அத்திவரதர் கோவில் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம், காஞ்சிபுரத்தில். ஸோ அங்கே தான் பக்கத்தில் பொம்மக்கார தெருன்னு ஒரு பிளேஸ் இருக்குது. இப்போ அங்கே தான் போக போகிறோம். அங்கே பார்த்தீங்கன்னா டால்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது, எப்படி இருக்குதுன்னு வாங்க பார்க்கலாம். உங்களுக்கு எங்கே இறங்கணும், எப்படி ஸ்டாப்பிங், எது மூலமாக நீங்கள் போகணும், அதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா அருள்மிகு தேவராஜ சுவாமி திருக்கோயில் வே டூ அப்படின்னு போட்டிருக்கு. இப்போ நம்ம இங்கே பெருமாள் கோவில் ஸ்டாப்பிங், ஷேரட்டோவில் வந்தாலும் சரி, பஸ்ஸில் வந்தாலும் சரி, நம்ம வந்து பெருமாள் கோவில் ஸ்டாப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேக்கு நேரம் இந்த ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே மெயின் ரோடு இருக்கும். அந்த மெயின் ரோடுக்குள்ளே தான் ஆப்போசிட்டில் நம்ம போகிறோம். இப்போ ஒரு வண்டி நிற்கிது பாருங்கள், அந்த சந்துக்குள்ளே போய் ஸ்ட்ரெயிட்டாக போகணும். பக்கத்தில் உங்களுக்கு வரதராஜர் கோவில் செவரு தெரியும், அது பக்கத்தில் தான் நம்ம போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோவில் கோபுரம் தெரியும். இந்த ரோட்லேருந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போகணும். இப்போ நம்ம போகிற இடம் வந்து இதுக்கு பேர் வந்து சன்னதி ஸ்ட்ரீட். இதுக்கு தாண்டி தான் நம்ம போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நம்ம வரதராஜ பெருமாள் கோவிலை ரீச் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வண்டி ஸ்ட்ரெயிட்டாக வருது. இப்போ நம்ம அந்த சந்துக்குள்ளே தான் போகிறோம். இந்த சந்துக்கு நேர் சந்து போனால் உங்களுக்கு பொம்மக்கரை தெரியும். அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய பொம்மை டால்ஸ், பொலு டால்ஸ் கிடைக்கும். ஸோ நம்ம அதை பர்ச்சேஸ் பண்ணலாம். இதுதான் வரதராஜ டெம்பிள், அத்திவரதர் அப்படின்னு சொல்கிற இடம் இது. இங்கேருந்தே வந்து நவராத்திரி கோலு இருக்கிற இடம் ஸ்டார்ட் ஆகுது. இதுதான் வந்து பொம்மக்காரத்தில் நம்ம இங்கேருந்தே ஸ்டார்ட் ஆகும், ஸ்டார்ட் பண்ணிடும் இந்த இடத்துலேருந்தே. இங்கே பார்த்தீங்கன்னா அஸ்திகி தெருன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இதோ வெளியிலே வச்சிட்ருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் அந்த இதுலேருந்து தான் பொம்மக்கார ஸ்ட்ரீட் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் இங்கேருந்து போயிட்டு போகலாம். இந்த பாருங்கள், இந்த அஸ்திகிரி ஸ்ட்ரீட் வழியாகவும் இதுக்கு நேராக போனீங்கன்னா ஃபுல்லாக பொம்மை கடை தான் இருக்கும். ஸோ இங்கே வெளியிலையும் ஒருத்தர் வச்சிட்ருக்காங்க பாருங்கள். இதுக்கு நேர் சந்து போனீங்கன்னா உங்களுக்கு பொம்மை அவைலபிளாக இருக்கும். இப்போ நான் போக போகிற இடம், இவர் வந்து ஃபாரின்லலாம் நான் சொன்னேன் இல்லையா, கொரியர்லாம் பண்ணுவாங்கன்னு போங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த அஸ்திகிரி ஸ்ட்ரீட் ஆப்போசிட்டில் ஒரு பிள்ளையார் கோவில் வரும், அது பக்கத்தில் ஒரு சந்து வரும். நீங்கள் அங்கே தான் போகணும். அங்கே போனீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அருள்முருகன் ஆர்ட்ஸ், அருள்முருகர் ஆர்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா. ஸோ இங்கே தான் நம்ம வந்து பொம்மைலாம் நம்ம எப்பவும் வாங்குறது. இவங்க தான் ஃபாரின் கலாமும் மலேசியா, சிங்கப்பூர் எல்லா இடத்துக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. இதை பார்த்தீங்களா, சீமந்தம் செட் இருக்குது. இப்போ உங்களுக்கு வந்து ஃபாரின், நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஒரு கால் பண்ணி உங்களுக்கு அட்ரஸ் சென்ட் பண்ணிங்கன்னா இவங்க வந்து உங்களுக்கு கொரியர் பண்ணிவிடுவாங்க, சரியா? உங்களுக்கு அமௌண்ட் செட் பண்ணணுன்னா கூட சென்ட் பண்ணணுன்னா ஃபோன்பே இல்லை கூகுள் பே இல்லை அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இவங்களுக்கு உங்களுக்கு அவங்களோட அட்ரஸ், ஃபோன் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ பார்த்து நோட் பண்ணிக்கோங்க.
இங்கே பார்த்தீங்கன்னா அஞ்சு படிக்கட்டு இருக்குது பாருங்கள். அந்த படிக்கட்டோட பொம்மை செட்டாக இருக்குது, நீங்கள் அதையும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஏதோ அர்ஜென்ட் நம்மளால் பொம்மை வைக்க முடியல அப்படின்ற பட்சத்தில் இந்த அஞ்சு படிக்கட் வாங்கி அழகாக நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம் வீட்டில். அத்திவரதர் கோயில் பக்கத்துல பிள்ளையார் கோயில் பின்னாடி சங்கர் அருள் முருகர் ஆட்டோ. ஓகே, தேங்க் யூ.